Hi friends, welcome to Tamil Al Karpom. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தனா நிதிக்குழு தலைவர்கள் பத்தின क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிதிக்குழு தலைவர்களுடைய ஷார்ட்கட் வீடியோ எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறதும் போட்டுருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ஷார்ட்கட் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஏ கே சந்தா எத்தனையாவது நிதிக்குழு தலைவர்? ஆப்ஷன் 1, 2, 3, 4. ஆன்சர் சி, 3. மூணாவது நிதிக்குழு தலைவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஏ கே சந்தா. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், 14வது நிதிக்குழு தலைவர் யார்? ஒய் வி ரெட்டியா, என் கே சிங்கா, ஏ எம் குஸ்ருவா, நியோக்கியா? ஆன்சர் ஏ, ஒய் வி ரெட்டி. 14வது நிதிக்குழு தலைவர் யாரு? ஒய் வி ரெட்டி. மூணாவது கொஸ்டின், சி ரங்கராஜன் அப்படிங்கிறவர் எத்தனையாவது நிதிக்குழு தலைவர்? ஆப்ஷன் 9வது நிதிக்குழு தலைவர், 10வது, 11வது, 12வது. ஆன்சர் டி, 12. 12வது நிதிக்குழு தலைவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சி ரங்கராஜன். நாலாவது கொஸ்டின், 8வது நிதிக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் என்கேபி சால்வே, கே எம் சாலட், ஒய் பி சாவன், கே சி பந்த். ஆன்சர் சி, ஒய் பி சவான். 8வது நிதிக்குழு தலைவர் யாரு? ஒய் பி சவான். அஞ்சாவது கொஸ்டின், பி வி ராஜமன்னார் எத்தனையாவது நிதிக்குழு தலைவர்? ஆப்ஷன் 3, 4, 5, 7. ஆன்சர் பி, 4வது நிதிக்குழு தலைவர். பி வி ராஜமன்னார் எத்தனாவது நிதிக்குழு தலைவர்? 4வது நிதிக்குழு தலைவர். அடுத்து 6வது கொஸ்டின், 2வது நிதிக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் நியோக்கி, கே சந்தானம், மகாவீர் தியாகி, பந்த். ஆன்சர் கே சந்தானம். 2வது நிதிக்குழு தலைவர் யாரு? கே சந்தானம். அடுத்து கொஸ்டின் 7, 15வது நிதிக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் என் கே சிங், ஒய் வி ரெட்டி, ராஜமன்னார், ரங்கராஜன். ஆன்சர் ஏ, என் கே சிங். 15வது நிதிக்குழு தலைவர் யாரு? என் கே சிங். அடுத்து 8வது கொஸ்டின், 10வது நிதிக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ எம் குஸ்ரு, ராஜமன்னார், கே சி பந்த், கே எம் சாலட். ஆன்சர் கே சி பந்த். 10வது நிதிக்குழு தலைவர் யாரு? கே சி பந்த். 9வது கொஸ்டின், மகாவீர் தியாகி எத்தனாவது நிதிக்குழு தலைவர்? ஆப்ஷன் 4, 5, 6, 7. ஆன்சர் பி, 5. 5வது நிதிக்குழு தலைவர் தான் வந்து மகாவீர் தியாகி. அடுத்து 10வது கொஸ்டின், டாக்டர் பஜை எல் கேல்கர் எத்தனையாவது நிதிக்குழு தலைவர்? ஆப்ஷன் 10, 11, 12, 13. ஆன்சர் டி, 13வது நிதிக்குழு தலைவர். 13வது நிதிக்குழு தலைவர் யாரு? பஜை எல் கேல்கர். 11வது நிதிக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் ராஜமன்னார், ஏ எம் குஸ்ரு, சவான், நியோக்கி. ஆன்சர் பி, ஏ எம் குஸ்ரு. 11வது நிதிக்குழு தலைவர் யாரு? ஏ எம் குஸ்ரு. அடுத்து 12வது கொஸ்டின், முதல் நிதிக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ கே சந்தா, ராஜமன்னார், கே சி நியோக்கி, கே சி பந்த். ஆன்சர் சி, கே சி நியோக்கி. முதல் நிதிக்குழு தலைவர் யார்? கே சி நியோக்கி. அடுத்து 13வது கொஸ்டின், கே பிரமானந்தா ரெட்டி எத்தனையாவது நிதிக்குழு தலைவர்? ஆப்ஷன் 5, 6, 7, 8. ஆன்சர் பி, 6. 6வது நிதிக்குழு தலைவர் தான் யாரு? கே பிரமானந்தா ரெட்டி. அடுத்து 14வது கொஸ்டின், 9வது நிதிக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் கே எம் சாலட், ஒய் பி சவான், என்பி கே சால்வி, ராஜமன்னார். ஆன்சர் சி, என்பி கே சால்வே.
என்பிகே சால்வே தான் ஒன்பதாவது நிதிக்குழு தலைவர். அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின், ஏழாவது நிதிக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் கே எம் சாலட், கே சி பந்த், ராஜமன்னார், குஸ்ரு. ஆன்சர் ஏ, கே எம் சாலட். அடுத்து பதினாறாவது கொஸ்டின், நிதிக்குழு குறித்து கூறும் ஆர்டிக்கல் விதி எது? ஆப்ஷன் 300A, 293, 280, 110. ஆன்சர் சி 280. ஆர்டிக்கல் 280 தான் நிதிக்குழு பற்றி சொல்லுது. இதுலேயே 280ல் 3 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா நிதிக்குழுனுடைய பணியை பற்றி சொல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.